மே 1ஆம் தேதி நடிகர் அஜித் குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு குறிப்பாக 30 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியிடப்பட்டிருந்த அமராவதி திரைப்படம் என்பது மீண்டும் மறுபடியும் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து தயாரிப்பாளர் நம்முடன் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். முதலாவதாக படத்திற்கு எங்களது வாழ்த்துக்கள் சார். மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 30 வருடங்கள் கழித்து படம் வந்து வெளியாக இருக்கு, இது எப்படி பார்க்கணும்? இது ஒரு புது அனுபவம் எங்களை போல ஆட்களில், இது ஒரு புது அனுபவம் எங்களை பொறுத்தவரையிலும். அஜித்து நல்ல நிலையில் இருக்கிறதுனாலையும் அவருடைய ரசிகர்களுடைய தொந்தரவுனாலையும் தான் இந்த படத்தை மறுபடியும் ரீலீஸ் பண்ணணும்னு. அதே சமயத்தில் அதில் நிறைய பேரை இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் அந்த படத்தில். இல்லை, சங்கவியும் அவங்களும் பெரிய நடிகையாக வந்திருக்காங்க. இப்போது நிறைய படம் நடிச்சுட்டு அவங்களும் ரிட்டர்ன் டு த பெவிலியன். அது இவர் இன்னும் திரையுலகத்தில் ஆட்சி அமைக்கிறாருன்னா இவருடைய முழு திறமை, ஜனங்கள் இவரை முழுமையாக ஏற்றுக்கினாங்கன்னு அர்த்தம். ஏற்றுக்கிற அடிப்படையில் தான் நாங்கள் 30 வருஷம் ஆனால் கூட அது இவருடைய நினைவாக ஒரு நல்ல இடத்து நல்ல நல்ல பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் பெரிய விஷயமாக பண்ணணும்னு நினச்சோம். அதை இவ்வளோ அவங்க அப்பா இடப்புனாலும் நாங்கள் கொஞ்சம் அதை சிம்பிளாக பண்ண வேண்டிய நல்லா ஏற்பட்டு. சார், நடிகர் அஜித் குமாருக்கு மட்டுமல்லாது நிறைய பேருக்கு இது ஒரு முதல் படமாக வந்து பார்க்கப்படுது. அதே போல் ரசிகர் மன்றத்தில் கூட, அஜித் ரசிகர் மன்றம் சார்பாக கூட இந்த படத்தின் மீதான பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. நடிகர் அஜித் குமாரை நேரில் சந்தித்து ஏதாவது பேசுனீங்களா? அவரு உங்களை தொடர்பு கொண்டு பேசினாரா சார்? இல்லை, நேரில் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கெல்லாம். நான் ஏன்னா அவர் ஒரு நடிகர், அவர் பெரிய இதோட இல்லை. இப்போ இந்த நேரத்தில் அவங்க அப்பா இழப்பினால ரொம்ப கவலையில் இருக்கிறதுனால பொதுவாக நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அவர் இப்போ அவர் நேரில் பேசி இந்த முடிவுக்கு வரணுன்றது. நான் இதெல்லாம் அவர் இறக்காத முன்னே முடிவு பண்ணோம். நாங்கள் போன வருஷமே நாங்கள் முடிவு பண்ணது 30வது வருஷம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடணுன்ட்டு. உடனே அது அந்த அதனால தான் அந்த அவங்க அப்பா இறப்புக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடியே இதை டிசைட் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணுற நேரத்தில், எல்லாருக்கும் வெளியில் சொல்கிற நேரத்தில் தான் இந்த இன்சிடெண்ட் நடந்து. ஆகவே அது சிம்பிளாக பண்ணோம். இப்போ சொல்லிட்ட பிறகு ரசிகர்களுடைய நம்ம தப்பக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். முதல் படம் உங்களுடைய தயாரிப்பில் அவருடைய படம் வந்தது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. அந்த படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான படம் எந்த படமா? இல்லை, அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிற ஒரு நடிகருங்க அவர். அதான் சொன்னேன், எந்த படத்தில் அவருக்கு டைரக்டர் என்ன நினச்சி நடிக்கிறாரோ சொல்கிறாரோ அதை தான் நடிக்க போகிறார். அவர் எந்த படம்னு சொல்ல முடியாது. அதாவது அதில் சில ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத படமாக இருக்கலாம், அது அவருக்கு தப்பு கிடையாது. அவர் இன்னும் கதாநாயகனாக தான் நடிக்கிறாரு, கதாநாயகனாக தான் இருக்கிறார் இதுவரையில். அன்றைக்கி எங்கிட்ட கதாநாயகனை அறிமுகப்படுத்தி இன்று வரையில் அவர் கதாநாயகன் தான் இருக்கார். ஆகவே அது அவருடைய எந்த நடிப்பு சிறப்பானது, எந்த படம் சிறப்பானதுன்னா அது எங்களை போல் ஆட்கட்டில் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள்லாம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறது. அதோடு இல்லாமல் ஒரு படம் டவுன் ஆகுதுன்னா அதனால் நடிகராலேயோ இல்லை வேறு விஷயத்தினாலேயோ வருதுன்னு கிடையாது. அது அந்தந்த நேரத்தை பொறுத்தது, அந்தந்த ஜனங்கள் அப்பப்போ என்னென்ன விரும்புகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆகவே இந்த அவர் இதுவரையில் நடித்த படங்கள் அத்தனையுமே சிறப்பான படங்கள் தான். அதில் இழப்பு ஏற்றத்தாழ்வு எல்லாம் வரலாம், ஆனால் அவரை பொறுத்தவரையிலும் என்றைக்குமே சிறந்தான் நடிகர் தான், அவர் சிறப்பான நடிகர் தான். அதே மாதிரி அவருடைய படங்களில் நிறைய படங்களில் மாஸ் ஹீரோ, அதே மாதிரி வந்துட்டு நிறைய ஃபேமிலி சம்மந்தமான காட்சிகள், அதே போல் காதல் மண்ணுன்ற பெயர், நிறைய பெயர்கள் வந்து வாங்கியிருக்காரு. அதில் உங்களுக்கு வந்து மாஸ் ஹீரோவாக அஜித்தை பார்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, காதல் மன்னனாக நடிக்கிறது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா சார்? அதாவது நான் அவரை பார்த்து இட்டுன்னு வர சொல்ல, அவர் ஒரு 22 வயசான ஒரு யங் இளைஞர். அந்த இளைஞனை பார்க்க சொல்ல நாங்கள் இந்த கதைக்கு அந்த இளைஞனை போல் ஆள தேடினோம். அவர் ஆப்டாக நடித்தார், அதனால் அவர் காதல் மன்னனாகவும் நடிக்கலாம். அதே சமயத்தில் வில்லன் வாலின்னு ஒரு படம் வந்து அதில் மாறுபட்ட தோற்றத்தில் வந்தார். இவர் இது போல் நடிப்பாரான்ற ஒரு எண்ணம் வந்து இல்லை, அதனால் அவரால் எதையும் செய்யக்கூடிய திறமை இருக்குதுன்னு அதை ப்ரூவ் பண்ணிட்டார் இல்லை. ஆகவே இனிமேல் எது வேணாலும் பண்ணுவார் அவர். இங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் பெரிய விஷயம் கிடையாது, அவர் இன்னும் ஹாலிவுட் போகிற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்குது.
அவரது அவர் ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல வந்து நடிச்சிருப்பார் துணை நடிகரா. அந்த மாதிரி நடித்திருக்க படங்கள்ல அவருடைய டைலாக் வந்து சரியா வராது அப்படின்ற மாதிரியான நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அவரை நம்பி முதல் படம் தயாரிக்கும் பொழுது எப்படி உங்களுக்கான நம்பிக்கை வந்தது? அதே மாதிரி அந்த படத்துடைய அவருடைய நடிக்கும் இருக்கும்போது சுவாரஸ்யமா நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதாவது அவரு எங்க படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தெலுங்கு படத்துல தான் அவர் நடிகரானார். அந்த தெலுங்கு படத்துலேருந்து நான் அவரை நடிகராக தான், அதாவது ஹீரோவாக தான் எடுத்தோம், புரியுதுங்களா? அவர் சைடில் சின்ன சின்ன ரோல்லாம் நடித்ததா யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வர சொல்லவே சிறப்பான நடிகராக தான் வந்தார். இது இதுவரையில் கதாநாயகனாக தான் நடிச்சிட்ருக்கார், புரியுதா? ஆகவே அவருடைய விஷயத்தில் நிறைய விஷயங்கள், இன்சிடெண்ட் நிறைய சொல்ல முடியும். அவர் நினச்சா அவர் நடந்துற விதம், அவருடைய எல்லாருக்கிட்டும் பழகிற விதம், எல்லோரும் ஒரு நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலியை தான். ஒரு சோழா கலைஞர்கள்னால் அதான் நான் இப்போ கடைசியாக போடுவேன். என்னுடைய படத்தை அத்தனைக்கும் சோழா கலைஞர்கள் படைப்புன்னு போட்டதே குடும்பமாக இருக்கிறதுக்காக தான். அதுபோல் இவரும் ஐக்கியமாயிட்டார். அதனால் இன்னும் கூட எங்கிட்ட நல்ல அன்பாக தான், அதே அன்றைக்கி பார்த்த அஜித் தான் இன்றைக்கும் பார்க்குறோம். ஆகவே அவர் எந்த விதத்துலேயும் மாறலை, அதை சொல்லணும் அவ்வளோதான். அதே மாதிரி முதல் படத்தில் நடித்த ஹீரோ அஜித்குமார் இப்போ வரைக்கும் வந்து பல்வேறு படங்களில் வந்து இன்னும் நடித்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோயின்ஸ் எல்லாமே, நிறைய ஹீரோயின்ஸ், இந்த ஹீரோயின் மட்டும் இல்லாமல் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து படங்களில் ஒரு சில படங்களில் நடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வயதானதுடனோ இல்லை அது வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அது காரணம் என்ன? ஆண்கள் நீங்கள் சொல்கிறது என்ன, ஹீரோ மட்டும் ஸ்டாண்டர்டாக ஒரு 30 காலம் இருக்காங்க, நடிகைகள் வர முடியலையேன்னு சொல்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்க. அது பெண்கள் இப்போது திரிஷா இருக்காங்க, இன்னும் நடிச்சிட்டு தான், 30 நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்க கதாநாயகம் தான் நடிக்கிறாங்க. அது அவங்கவுங்க உடம்பை பொறுத்தது. அவங்கவுங்க சிலர்லாம் இதிலே அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு கூட வெளிச்சிருக்கலாம். எங்கள் கதாநாயகி அது போல தான் வெளியில் போனாங்க. எங்கள் சங்கவி இருக்கல, சங்கவியே ஒரு சான்ஸ் கிடைக்காத வெளியில் போல. அவங்களுக்கு திருமணம் நடந்தோடனே ஒரு கேப்பு வேணும்னு போயிடுவாங்க. அப்புறம் வரத்துக்கு விருப்பம் கிடையாது, அங்கே இருக்கிறாங்க. அதுபோல் சில விஷயங்கள் பெண்களை பொறுத்தவரையிலும் நிலையாக சொல்ல முடியாது. இங்கே இந்த தமிழ் ஃபீல்டை மட்டும் பெண்கள் அவங்கவுங்க தங்களை காப்பாற்றிக்கிறது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. அவங்களே விலகலாம், சில போகலாம். சான்ஸ் இல்லாத போகிறது எப்படின்னா, அது அவங்க தோற்றத்தின் அடிப்படையில் அவங்க சரியான தகுதியான ஒரு கேரக்டர் இல்லாத போகலாமே தவிர, அவங்கள யாரும் தகுதி இல்லை, அவங்க திறமை இல்லைன்னு ஒதுக்கிறது கிடையாது, அவங்களே ஒதுங்கியிருந்தான். அதுபோல் ஆண்கள் அதுபோல் இருக்கிறதில்லை. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறதான நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஜெய்சங்கர் முதல் கதாநாயகர் தான் நடித்தார். அப்புறம் வில்லன் நடித்த சத்யராஜ் இன்றைக்கி கதாநாயகர் நடிக்கிறார். அதுபோல் மாறுபட்ட ஆண்கள் எதை வேணாலும் ஏற்றுப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி கெடுத்தால் சிலருக்கெலாம் அதுபோல் கேரக்டர்லாம் எடுக்க, நம்ம கதாநாயகர் நடிச்சிட்டோம், இனிமேல் ஒரு மதர் ரோல்லாம் நடிக்கிறதுக்கு பிடிக்காமல் கூட அவங்க இருக்கலாம். அவங்கவுங்க மனசை பொறுத்து தானே, அது நம்ம நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியாது. இப்போது அமராவதி படம் 30 முன்பு வந்தது. அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி எத்தனை நாட்கள் அந்த படப்பிடிப்பு வந்து நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது அந்த சுவாரஸ்யமான விஷயம் நினச்சுன்னா, மொத்தமே இது 45 ஊட்டியில் நடந்த விஷயம். அப்போது இவர் அனுப்பிச்சதே ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான். இவர் ரெண்டாவது முதல்ல ஒருத்தர் அனுப்பிச்சா அவர் சரியில்லைன்னு சொன்னதுனால இவரை இங்கேருந்து நான் அனுப்பிச்சு அவரை நடிக்க வச்சு வர சொல்ல ஒரு குடும்பமாக தான் வந்தாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இங்கே நாங்கள் இங்கே வந்த பிறகு எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிச்சிட்ட பிறகு எங்கள் கதாநாயகி ரொம்ப அவங்க குடும்பம் வந்த பிறகு இங்கே அந்த விசித்திரா முதல் படத்தில் நடித்தாங்க எங்கள் தலைவாசலில். அவங்க வந்து எங்கிட்ட தகராறு பண்ணாங்க, நாம் என்னையே விட்டுட்டீங்க, நான் நடிச்சுக்கணும் அப்படின்னு தகராறு பண்ணோம். அவங்களுக்காக ஒரு சாங் போட்டோம், இவரை வச்சு சோக்கு சுந்தரின்னு ஒரு சாங் இங்கே சென்னையில் வந்த பிறகு ஒரு ஷூட் பண்ணி சேர்த்தோம். இது போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு குடும்பமாக இருந்ததுனால ஒருத்தரையும் விடாமல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சார், நீங்கள் நிறைய படங்கள் வந்து தயாரிச்சிருக்கீங்க, ஆனால் இப்போது உங்களுடைய தயாரிப்பில் ஏன் படங்கள் வந்து வெளியாகிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க சார்? முயற்சி இல்லைன்றதில் என்னை பொறுத்தவரையிலையும் நான் எல்லோரையும் உருவாக்கி விட்டுருந்தான். நான் பெரிய ஆர்டிஸ்ட்கிட்ட வளர்ந்த ஒரு பின்னாடி நம்ம போகிறதில்ல. நான்
எல்லாரையும் இது ஒரு இன்ஸ்டியூட் ஆட்டம் வச்சு எல்லாரையும் சின்ன சின்ன விஷயம் பண்ணி வளரக்கூடிய ஆட்களை இங்கே வச்சுன்னு இருக்கோம். அதுபோல் இருக்க சொல்ல இப்போது நிறைய நிறுவனங்கள் நிறைய வந்தாச்சு. அதனால் நான் கொஞ்சம் எனக்கே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும்ன்ட்டு. அப்புறம் இப்போ மறுபடியும் அந்த முயற்சி இருக்குது, கரெக்டாக பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி இந்த அமராவதி முடிஞ்ச உடனே நாங்கள் படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதே மாதிரி அஜித் அவருடைய படங்கள், அதாவது தயாரிப்புகள், பெரிய தயாரிப்பாளர்களின் படத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதாகவும், சிறிய சிறிய அவர் வளர்த்துவிட்ட தயாரிப்பாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ச்சியாக எழுந்து வருது. அந்த குற்றச்சாட்டுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது குற்றச்சாட்டே கிடையாது, எப்படி அதை கேட்கலாம்? அதாவது அவர் வளர்ந்துட்டோருங்க, நீ அந்தளவுக்கு வளரலன்னு நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் அவரை கேட்டால் அந்தளவுக்கு எங்கிட்ட எல்லா பேக்ரவுண்டும் கரெக்டாக தானே பண்ண முடியும். அவர் ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக போயின்னு இருக்காரு, நாங்கள் ஒன்றும் தமிழ்நாட்டிலே தேடி நிற்கிறோம். எப்படிங்க இதெல்லாம் நல்லா இருக்குமா? அது கேட்குறதே பெரிய அவமானம் என்னை பொறுத்தவரையும். ஏன்னா அவராக தான் இருக்கிறார், நாங்கள்னா தான் இருக்கோம் என்னை பொறுத்தவரையும். சின்ன ப்ரொடியூசருக்கு கொடுக்கலன்னா அவர் எல்லா புது டைரக்டர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாரு, எல்லாமே புது ஆட்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு 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 ப்ரொடியூசரு ஒரு படத்தில் லாஸ் ஆனால் அவருக்கே ரெண்டு படம் கொடுத்து அவங்கள சரி பண்ணி வைக்கிறாரு. அவரை நீங்கள் யார் எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது. எங்களை போல ஆளுகளுக்கு கொடுக்கலன்னு யார் வருத்தப்பட்டா? நான் அப்படி அந்த வருத்தப்பட வேண்டிய ஆளு நான் தான். அதில் எனக்கு வருத்தமே கிடையாது. காரணம் என்னென்னா அவர் வளர்ச்சி வேறு, எங்கள் வளர்ச்சி வேறு. நான் இன்னும் ஒரு இன்ஸ்டியூட் ஆட்டம் இங்கே வளர்த்துப்போனா வருங்கால இயக்குநர்களையும் வருங்கால நடிகர்களையும் உருவாக்குற இடமாக தான் இருக்கணுமே தவிர வளர்ந்தவர்கள் பின்னாடி போகிறது அந்தளவுக்கு எனக்கு ஊத்து வராது. ஏன்னா அப்போது வளர்ந்த விஷயங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அஜித் ஆட்டம் இப்போ இருக்கார் சொல்லு, அப்போ மோட்டர் பைக்கில் வந்தார், எல்லாம் வந்தார். இப்போது வேறு விதமே மாறி போதில்லை. அதுபோல் சில விஷயங்கள் அவர் மாறுதலுக்கு நம்ம கண்டிப்பாக தலைவணங்க அதுக்கேற்ற போல் ப்ரொடியூசர்ஸ் ஒழுங்காக இருக்கணும். எது நடக்குமோ அதை தான் நினைக்கணுமே தவிர அவர் கொடுக்க மாட்டேன்றாரு, யாரையும் மதிக்க மாட்டேன்றாரு, அறவே அது பேசுகிறதே எனக்கு பிடிக்காது. என்னை பொறுத்தவரையும் மரியாதை கொடுக்குறாரு, இன்றைக்கும் அதே மரியாதை இருக்குது. அவர் பேசலும் நல்லா தான் பேசுகிறாரு. நம்ம அவர் ஒரு வருஷம் எங்கிட்ட நடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் எவ்வளோ இன்னல்களை எத்தனை ப்ரொடியூசர்கிட்ட இன்னல்கள் பட்டார தெரியுமா? அதெல்லாம் ஒரு மனசில் இருக்கேன்ல. அது எல்லோரும் இப்போது அவங்களாம் வதங்கி சொல்ல எல்லாருக்கும் உதவி செய்ய முடியுமா? அவர் முடியாது. அவரை பொறுத்தவரை அவர் டைப்பை அவருடைய ரேஞ்ச் வேறு அதிகப்படுத்தி அவர் நடிப்புலேயும் இப்போ கதைகளிலும் அக்கறையோடு போகணுமே தவிர ப்ரொடியூசர்ஸ் அவர் யார் அவருக்கு தகுந்த ப்ரொடியூசர்ஸ் போய் அப்ரோச் பண்ணணும் அவங்களாம் கொடுத்துட்டு தானே இருக்காரு. அதே மாதிரியான படப்பிடிப்புகளை தாண்டி அவர் வந்து நிறைய சுற்றுப்பயணம்லாம் மேற்கொள்கிறார், அப்போ நிறைய விபத்துக்களை வந்து சந்திக்கிறாரு. அந்த மாதிரியான விபத்துக்களை சந்திக்கும்போது அவருக்கு வந்து ஏதாவது அட்வைஸ் சொல்ல நினைக்கிறீங்களா? அதாவது அவருக்கு இயற்கையாகவே நாங்கள் அமராவதி படம் பண்ண சொல்லவே முடிச்சிட்ட உடனே அவருக்கு 2 ஆக்சிடென்ட் நடந்து, அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது? எல்லாம் 2-வீலரு. இது போல் அவர் ஒரு கிரேஸு, அவர் சினிமா மட்டும் நேசிக்கல, அவர் இந்த விளையாட்டுத்துறையிலையும் அவருக்கு ரொம்ப நேசம் இருக்கிறதுனால அவர் இப்போ இந்த பர்த்டே கூட வெளியூர் தான் போவார். அதுவும் யாருக்கும் தெரியாமல் ஏதாவது வண்டியில் தான் போயிட்டுருப்பார். அது யாருக்கும் அது அவருடைய ஹாப்பி, அது அவருடைய ஹாப்பின்றதோட அவருடைய கான்ஃபிடென்ஸ், இந்த ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு, அந்த தன்னம்பிக்கை இருந்தாலும் இன்னும் அவர் தலையாக இருக்கார். அதே மாதிரி அவர் அதாவது நிறைய ஹீரோஸு இப்போ இருக்கக்கூடிய விஜயிலேருந்து எல்லாருமே வந்து ரசிகர்கள் பார்ப்பதற்கோ ரசிகர்கள் வந்து தன்னை வந்து பற்றி பேசும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நினைப்பாங்க. இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாது கூட வந்து என்னை தலைன்னு கூப்பிடக்கூடாது, ஏகேன்னு கூப்பிடக்கூடாது, அந்த மாதிரியான நிறைய இதெல்லாம் வைத்திருந்தார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது அவருடைய தன்னம்பிக்கையை பொறுத்தது மேடம். அதாவது நம்மளை பெருசாக்கி எல்லாரும் அவங்க இப்போ அவர் அந்த ரசிகர் மன்றத்தையே வேணாம்னு சொல்கிறதுக்கு காரணம்னா அவருக்கு தன்னம்பிக்கை இருக்குது. நம்மளை நம்பி வந்து நம்மளால் கெட்டு போனதோ இல்லை என் படத்தை பார்த்து நல்லா அதெல்லாம் அவர் விரும்பாதவர். ஆகவே எல்லோரும் அவங்கவுங்க தன்னுடைய குடும்பத்தை பார்த்துங்க, எல்லோரும் ஒழுங்காக இருங்க, சினிமான்றது சினிமாவை பாருங்கள் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிற நான் ஒரு நடிகன், என் வேலையை நான் செய்கிறேன் அப்படின்றது தான் அவர் நினைக்கிறார. தவிர அவர் குடும்பத்தை பற்றி இதுவரை ஏதாவது சொல்லியிருக்காரா? வழியில் சொல்ல மாட்டார். அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவர் கான்ஃபிடென்ட்டாகவும் கான்ஃபிடென்ஷியலாகவும் இருக்கார்.
ஆகவே இதெல்லாம் அவருடைய நல்ல எண்ணத்தை தான் குறிக்கிறது தவிர வேற ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. தொடர்ச்சியாகவே இந்த திரைத்துறை பொறுத்தவரையிலும் அஜித் விஜய் அப்படின்ற ஒரு போட்டி வந்து தொடர்ச்சியாக நிகழ்ந்துட்டே வருது. அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரா இருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் பெருசாக இருக்கு. நீங்கள் யாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இது சூப்பர் ஸ்டார்ன்றது மக்களால் கொடுக்க வேண்டிய, நான் என்னால் ஒருத்தரால் நினைக்க வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து அஜித்தும் விஜயும்ன்றது போட்டி கிடையாது அவங்களுக்குள்ள. அஜித்து லெவல் வேறு என்னை பொறுத்தவரையும், அதாவது இவர் விஜய் அவருடைய லெவல் வேறு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காம்பவுண்ட் வச்சுருக்காங்க, அந்த காம்பவுண்டை மீற சொல்ல தான் இன்னொருத்தர் யாராவது வருவாங்க. அந்த காம்பவுண்டில் இன்னும் இருக்காங்க, இனிமேல் வந்தால் தான் தெரியும் யார் வர யார் வரப்போகிறாங்கன்ட்டு. இப்போ வந்திருக்கவங்க எல்லோரும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ ஏன் அஜித்தும் இவரை மட்டும் சொல்லணும், சூர்யா வந்திருக்காரு, இவர் இன்னும் நாலஞ்சு பேர், தனுஷ் வந்திருக்காரு, கார்த்தி வந்திருக்காரு, நிறைய பேர் வராங்க. ஆனால் வந்திருந்தாலும் கூட விஜயும் அஜித்தும் மட்டும் ஏன் சொல்கிறோம்? அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது மக்களிடையே, மக்களில் தான் நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து யார் மக்கள் அதிகமான செல்வாக்கு கொடுக்குறாங்களோ அவங்க சூப்பர் ஸ்டாராக போகிறாங்க. அதே மாதிரி இப்போது அமராவதி படத்தில் கூட உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் சீன்கள் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, எனக்கு முதல்ல இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை கவன் கண்விடல், முதல்ல எடுத்தோடனே ஒரு டீமை உருவாக்கிடுவேன். அவங்களுக்கு சில அட்வைஸை சொல்லி அமைச்சிருவேன். இது அவங்க அவங்க ஒரு குடும்பமாக ஆகி அவங்களே செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் திருத்தமாக செஞ்ச பிறகு அவங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன பிறகு தான் என்கிட்ட காட்டுவாங்க. அதுபோல் பாலபாரதி ஆகட்டும், சாங் கூட எல்லாமே அவங்க கேட்டதெல்லாம் நான் கொடுப்பேன். அவங்க திருப்தி, அவங்களுக்கும் திருப்தி ஆகும், எனக்கும் திருப்தியான பாடல் தான் எல்லாமே. எல்லா பாடல்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமராவதியில். ஏன்னா பாலபாரதி பெரிய இசையமைப்பாளராக வருவார் நான் எதிர்பார்த்த காலம் உண்டு. அவர் தன்னைத்தானே ஒடுக்கினார், அவ்வளோதான், வேற ஒன்று. நன்றி சார். அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகாக மீண்டும் மறுபடியும் வெளியாக இருக்கக்கூடிய அமராவதி படத்திற்கு மாலைமுரசு தொலைக்காட்சிக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். வணக்கம்.